பாமக முன்னாள் நிர்வாகி திருப்புவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் உள்ள 24 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருப்புவனத்தை சேர்ந்த பாமக முன்னாள் நிர்வாகி ராமலிங்கம் என்பவர் கடந்த 2019 ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 13 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் வழக்கில் தொடர்புடைய மேலும் 5 பேருக்கு தொடர்புடைய 8 மாவட்டங்களில் 24 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரியில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக்கின் வீட்டில் 7 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நீடித்தது. முகமது ஃபாரூக் வீட்டில் இல்லாத நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியதை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சகோதரர் ஃபாரூக் அவர்களுடைய வீட்டில் இன்னைக்கு ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரைடு சமயத்தில் அவரு ஊர்ல இல்லாத போது அவருடைய மனைவியும் 4 பெண் குழந்தைகளும் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. இந்த சமயத்துல நாங்க அவர்கள் அந்த பெண்களுக்கு ஆதரவாக நாங்க அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கூட கொடுக்காம அவர்களை உள்ள வச்சுக்கிட்டு ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்ட நிர்வாகிகளின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை செய்ததை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 24 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு அக்கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தேசிய தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு, திராவிடர் விடுதலைக் கழகம், ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டன. மக்களுக்காக குரல் கொடுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை மிரட்டுகிறாயா? 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 மக்களுக்காக குரல் கொடுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை மிரட்டுகிறாயா? மண் ஜமாட்டோ அடக்குமுறைக்கு அஞ்சமாட்டோ. எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சோதனையை கண்டித்து ஈரோடு அக்ரஹாரம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியினர் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக தேசிய புலனாய்வு அமைப்பு செயல்படுவதாகவும் இத்தகைய சோதனை சட்டவிரோதமானது என்றும் கண்டனம் தெரிவித்தனர். இன்றைக்கு மணிப்பூரினுடைய போராட்டங்கள் நாடு முழுவதும் அந்த அநீதிக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பாசிச ஒன்றிய அரசினுடைய தோல்விகளை மறைக்கக்கூடிய விதமாக இது போன்ற ரைடுகளை நடத்தி மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இதேபோல நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் எஸ்டிபிஐ சார்பில் மாவட்ட தலைவர் பீர் மஸ்தான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்தும் தேசிய புலனாய்வு முகமை நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முழக்கங்களை எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.